அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலங்க. சிலருக்கு இருட்ட கண்டா பயம், சிலருக்கு ரத்தத்தை கண்டா பயம், சிலருக்கு பேசுறதுக்கே பயம், இப்படி நிறைய பேர் நிறைய விதமா இருக்காங்க. ஒரு சிறுவன் 8 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிறுவன் நள்ளிரவு நேரத்துல தன் வீட்டில இருந்து எங்கேயோ தொலை தூரம் போயிடுறான். பெற்றோர் எழுந்து பாக்குறாங்க. இறக்கத்துலையும் சூப்பராக போகுது சார், சூப்பராக ஓட்டுறீங்க சார். பாருங்க சார் வந்து எவ்வளோ சூப்பராக ஓட்டுறாரு அப்படிங்கிறத பாருங்க. மழையும் பெய்யிருக்குது, கரெக்டாக 30 சார் கரெக்டாக ஓட்டிட்டு பாருங்க. சுலோப்பாக இருக்கு, சுலோப்புலையும் வந்து அப்புலையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி சார் ஓட்டுறாரு பாருங்க. சார் கிளாஸ் எப்படி சார் இருக்கு? பயம் இல்லாம ஓட்டுறது மழையில தேவை எனக்கு கிளாஸ். ஆ கரெக்ட், ஏன்னா மழையிலே ஓட்டணும் இல்லை நம்ம. பாருங்க இப்ப அப்புல போய்கிட்டு இருக்கோம், அப்படியே வந்து சார் கரெக்டா சூப்பரா ஓட்டுறாரு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு கண்ட்ரோல் சார் வந்திருக்கு பாருங்க. என்ன சார், 4வது கிளாஸ்க்கு 30 கண்ட்ரோல், ஸ்டீயரிங் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கையில தான், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு எல்லாமே. பாருங்க இப்ப சுலோப்ல போறோம், சுலோப்லயும் வந்து சார் எவ்வளவு கண்ட்ரோலா ஓட்டுறாரு பாருங்க. இப்ப இண்டிகேட்டர் சார் சூப்பரா ஓட்டுறாங்க, அப்படியே டோல்கேட் போயிடும் சார். அந்த ஒரே ஒரு லாரி போதில்ல சார், ப்ளூ கலர் லாரி, அந்த லாரி பின்னாடி அந்த லாரி காரை கிராஸ் பண்ற பாருங்க. அந்த லெப்ட்ல ஒரு கார் இருக்குல்ல சார், அந்த லெப்ட் அந்த ஒயிட் கலர் கார் அதுல போயிடும், அப்படியே போயிடும். இந்த காருக்கு பின்னாடியே போயிட்டு எதுக்கு கை காட்டினாரு சார், ஸ்ட்ரெயிட் தான் கரெக்டா தானே இருக்கு.
அவ்வளவுதான் சார், சூப்பர் சார். கை கொடுங்க சார். சூப்பர் சார். இப்போ ஓட்டுனது எப்படி சார்? ரொம்ப எஃபெக்ட் சார். நானே ஓட்டினது கொஞ்சம் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நானே ஓட்டினது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கு எனக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா சார்? இல்லை, இந்த மாதிரி எதிர்பார்க்கல நான். அதனால இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. இப்போ நான் சொல்றேன் சார், இப்ப இந்த வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்ல சார். இப்ப அது வந்து உங்களுக்கு இப்ப மூணாவது கிளாஸ்ல நான் கேக்குறேன். இப்ப உங்களுக்கு உங்க ஓரளவுக்கு எப்படி இருக்கு சார்? ரொம்ப எஃபெக்டா இருக்கு. நீங்க சொல்ற இது ஒரு டீடைலா சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியுது. எப்படி இது பண்ணணும், எப்படி ஓட்டணும், இந்த 30 எப்படி ஓட்டணும்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. நல்லா கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல. இப்ப மூணாவது நாள் எப்படி இருக்கு சார்? ரொம்ப எஃபெக்டிவா தான் சொல்றேனே, ஒரு பயம் இல்லாம ஓட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு மூணாவது நாளே இந்த மாதிரி ஓட்டுறது வந்து பெரிய விஷயம் தான். இப்ப இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்களா சார்? அது உங்களுக்கு எப்படி கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுதா, தப்பா இருக்கிற மாதிரி தோணுதா சார்? இல்ல, கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப அதான் சொல்றேனே, இந்த 30 ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. மத்தம் இந்த மாதிரி யாரும் சொன்னது இல்ல. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி இது போடுங்க, கியர் மாத்துங்க மாத்துங்க தான் சொல்லுவாங்க. பட் நீங்க அதை 30 மெயின்டைன் பண்ண சொல்லுங்க, அது மூணாவது கியர்ல 30 மெயின்டைன் பண்ண சொல்றது நீங்க தான் நினைக்கிறேன். நீங்க அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நீங்க சொல்றதால தான் அந்த அளவுக்கு இருக்கு. ஆராய்ச்சி இல்லாம சும்மா சொல்றதுனா அது முடியாது எனக்கு தெரிஞ்சு. நீங்க சொல்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் சரி, 30 நீங்க சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. நல்லா இருக்கு, நல்ல. இப்போ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கு. மூணாவது நாளே இவ்வளோ நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமயே நான் ஓட்டுறேன்னா ஓகே, எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. இதுதான் சார் வேற ஒண்ணுங்க. இப்போ மூணாவது நாள்லயே வந்து நீங்க இந்த அளவுக்கு இது பண்றீங்கன்னா அப்ப என்ன கிளாஸ் எல்லாம் முடிச்சாச்சுன்னா இன்னும் எப்படி ஓட்டுவீங்க? புரியுங்களா? இதுதான் சார் வேற ஒண்ணும் கிடையாது. புரியுங்களா? சார் வந்து எவ்வளவு சூப்பரா சொன்னாங்க பாத்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை சிட்டி காட்டன் எஸ்சி முறையில ஜாயின் பண்ணுங்க. நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.